எனக்கு தெரியும்டா, அரசாங்க வக்கீல் ஒழுங்கா வாதாடி இருக்க மாட்டான், அதனால அவனை ஜட்ஜி ஜாமீன்ல விட்டுருப்பாரு, அப்படிதானே? ஆமா. ஏன் வக்கீல் ஒழுங்கா வாதாடல? நான் கொடுத்த பணத்தை ஒழுங்கா கொடுத்துருக்க மாட்டீங்க. கொடுத்தோம் சார், அவர் வாங்க சொல்லிட்டார். பணத்தை வாங்கலையா? எவ்வளவு சொன்னோம், அவர் வாங்க மாட்டேங்கிட்டார். ஒரு நல்லவனை நாம கெடுக்கூடாது, அதை வாங்குறவங்க கையில தான் கொடுக்கணும், புரியல? ஒரு யோகியம் இருக்கிற இடத்துல நாலு அயோகியம் இருக்கதான் செய்வாங்க. இப்போ நான் இருக்கிற இடத்துல நீங்க இல்ல, அது மாதிரி. வக்கீல் பேர் என்ன? வரதராஜன். வக்கீல் வரதராஜன், நம்ம பக்கம் வாராஜான்னு கூப்பிடணும். வருவான், வரணும். மாமா, இன்னைக்கு கோர்ட்ல கேஸ். தெரியுமே, நீங்க போலயா மாமா? இல்ல. ஏன்? இந்த வரலட்சுமி, இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட கௌரவத்தை குழி தோண்டி புதைக்க நான் விரும்பல. மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டார். அப்படின்னு நீ சொல்ற, மத்தவங்க சொல்லலையே. மாமா, அவர் என் புருஷன். மாமா, எனக்கு அவன் புள்ளம்மா. அந்த நினைப்புதான் உங்களுக்கு இல்லையே. உங்களுக்கு கோர்ட்டு போக மனசு இல்லைன்னு சொல்லிடுங்க, நானே போறேன். இனி நானாச்சு என் புருஷனாச்சு, எங்களால யாரோட கௌரவம் பாதிக்க வேண்டாம். ஏமா அப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற? சரி, நானே போறேன். அவனுக்காக போலம்மா, உனக்காக போறேன். கொலை செய்யப்பட்ட ரேணுகாவுக்கும் குற்றம் சுமத்தப்பட்ட ரகுவுக்கும் ஏற்கனவே பழக்கம் உண்டு. இவங்க ரெண்டு பேர் நெருக்கமா இருந்தத பல பேர் பாத்துருக்காங்க. அவங்க தொடர்பு ஹோட்டல் வரல போயிருக்கு, இத ரகுவும் மறுக்க முடியாது. அதனால இது சம்பந்தப்பட்ட முக்கியமான சாட்சியை விசாரிக்க நீங்க எனக்கு அனுமதி தரணும். பெர்மிஷன் கிராண்டட். கொலை நடந்த அன்னைக்கு ரூம் நம்பர் 280ல வேலை பார்த்தது நீதானே? ஆமா சார். இவரை உனக்கு தெரியுமா? தெரியும் சார். எப்படி தெரியும்? அன்னைக்கு ரூம் நம்பர் 290ல இவர் தான் சார் தங்கியிருந்தாரு. கூட வேற யாராவது தங்கியிருந்தாங்களா? ஒரு பொண்ணு தங்கியிருந்தாங்க சார். இல்ல, போய் சொல்றா. ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், யூ கேன் ப்ரொசீட். அது இந்த பொண்ணு தானே? ஆமாங்க. டேய், ஏன் அப்படி அநியாயமா போய் சொல்றேன்? மிஸ்டர் ரகு, நீங்க குறுக்க பேசக்கூடாது. தேங்க்யூ யுவர் ஆனர். அப்புறம் என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு எனக்கு சரியா தெரியாதுங்க. அவங்க ரூமுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்கிட்டாங்க. டேய், என்ன? என் காதல சரியா போயிலைங்க. அப்புறம் நான் சாப்பிட போயிட்டேன். திரும்பி வந்தப்போ ரூம் காலி ஆயிடுச்சு. நான் ரூமை கிளீன் பண்ண போனப்போ அங்க அந்த பொண்ணு பணமா இருந்துச்சு. அதை பார்த்து பயந்து போய் மேனேஜர் கிட்ட சொன்னேன். மேனேஜர் போலீஸுக்கு தகவல் கொடுத்தாரு. யுவர் ஆனர், சாட்சிகள் தெளிவா இருக்கிறதுனால குற்றவாளிக்கு தகுந்த தண்டனை கொடுக்கும்படி கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் வரதராஜன், நீங்க ஏதாவது விசாரிக்கணுமா? நோ குவஸ்டின்ஸ். வக்கீல் சார், அவன் போய் சொல்றான், அவனை கேள்வி கேளுங்க. வடுவா வெளியே வாடா, அவனை பிச்சிடுறேன். யுவர் ஆனர், இங்கேயே இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற இந்த குற்றவாளி வெளியில போனாருன்னா சாட்சியோட உயிருக்கே ஆபத்து உண்டாகும். அதனால இவருடைய ஜாமீனை ரத்து செய்யும்படி கேட்டுக்கிறேன். எனி அப்செக்ஷன்? நோ. ஜாமீன் ரத்து செய்யப்படுகிறது. வழக்கு முடியும் வரை ரகுவை காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ். பிறக்க போற உன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டா இறந்துட்டாருன்னு சொல்றதுக்கு லட்சுமி இருக்க மாட்டான். நீ ஜெயில இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் இருக்க மாட்டேன்டா, நான் இருக்க மாட்டேன். வக்கீல, இருந்த தோட்டம் தரவு வீடு எல்லாத்தையும் வித்துட்டேன். இருக்கிறது ஒரே ஒரு வீடு, என்ன விட்டுருப்பாங்க? சும்மா சொல்ல கூடாதுரா, எங்களை விட பெரிய ஆளுதான்டா. பணம் தரேன் சொன்னீங்க? அவசரப்படாத, ஹோட்டல் கேட்டமரனுக்கு வந்துரு. வக்கீல் சார், நீங்களும் வந்துருங்க. அப்போ அங்க வந்தா கண்டிப்பா பணம் கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா கொடுப்போம். இது எல்லாம் உண்டு. வக்கீல் சார், வரேன் சார். பிறக்க போற உன் குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கும் போது அப்பா என்ன செய்யறாருன்னு கேட்டா இறந்துட்டாருன்னு சொல்றதுக்கு லட்சுமி இருக்க மாட்டான். நீ ஜெயில இருக்கேன்னு சொல்றதுக்கு நான் இருக்க மாட்டேன்டா, நான் இருக்க மாட்டேன்.
நீ எப்படி வெளியே வந்த? நீ ஜாமீன்ல எடுக்கலனா என்னால வெளியே வர முடியாதா? வெளியே வந்து என்ன செய்ய போற? கொலையே செய்யாம ஜெயிலுக்கு போறதை விட ரெண்டு கொலையை செஞ்சுட்டு போனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நல்ல முடிவு. கட்சிக்காரனை காட்டி கொடுத்துட்டு தண்ணி அடிச்சு கும்மாளம் போட்டுட்டு இருக்கிய. நீ எல்லாம் ஒரு வக்கீல. குடிச்சிருக்கனா? சொன்னது குடிச்ச மாதிரி நடிச்சேன். அவங்க எனக்கு பணம் தரதா சொன்னாங்க. அதனால ஒன்னு அவங்களுக்கு காட்டி கொடுக்கற மாதிரி நடந்துகிட்டேன். ஏன்னா அப்பத்தான் இன்னும் யார் யார் அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். உன்னோட அவசர புத்தினால எல்லாமே கெட்டு போச்சு. சாரி வக்கீல் சார், உங்களை தப்பா நினைச்சிட்டேன். இப்ப எங்க போற? எங்க போகணும்? நேரா என் வீட்டுக்கு போ. சார் நான் பெருமாள் பேசுறேன் சார். ரகு என்ன அடிச்சு போட்டு அந்த வக்கீலையும் ரூம் பாய் கடத்திட்டு போயிட்டான் சார். சரி, அவனை நான் பாத்துக்கிறேன். வீட்டுல பெரியவ யாரும் இல்லையா? அண்ணி மிஸ்டர் ரகு, உங்க புருஷன் எங்க கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டார். அவர் இங்க தான் வருவார்னு நம்புறேன். அவர் இங்க வந்தாலும் இல்ல அவர் பத்தின தகவல் தெரிஞ்சாலும் உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. மேலும் மேலும் குற்றங்கள் செய்யறதுனால தண்டனை கூடுமே தவிர குறைய போறது இல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த நேரம் பார்த்து மாமா இங்க இல்லையே, என்ன பண்றது? அண்ணி ஒருவேளை அண்ணா அந்த வீட்டுக்கு போயிருப்பாரோ? வாங்க போய் பாத்துட்டு வரலாம். இல்ல நீ இங்க இரு, அவர் எங்க வந்தாலும் வருவாரு, நான் மட்டும் போயிட்டு வரேன். மாமா வந்த சொல்லிட்டு. என்னங்க? என்னங்க? யார் வேணும்? அவர் பார்க்கணும். அவர்னா? என் வீட்டுக்காரர். ஓ, நீங்க ரகுவோட மிஸ்ஸஸ்? அவர் தான் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாரு. தெரியும். தெரிஞ்சு இங்க தேடிட்டு வந்திருக்கீங்க? அவர் இங்க இல்ல. எந்த ஹோட்டல் போயிருக்காருனாவது தெரியுமா? உங்களை தான் கேக்குறேன். தெரியாது. இந்த வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா? இல்ல. தெரியாது இல்லன்னு சொல்றதுக்கு இந்த வீட்டுல ஒரு ஆள் தேவையா? கடைசி ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா? கேளுங்க. நீங்க யாரு? ரேகாவோட புருஷன். இப்படி ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு தேவையா? அதையே நான் உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன். இப்படி ஒரு புருஷன் உங்களுக்கு தேவையா? என் புருஷனை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எல்லாம் தெரியும். ஆனா என் வைஃப் பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. தெரியும். என்ன தெரியும்? ரேகாவை நீங்க பாத்திருக்கீங்களா? அவளோட பேசிருக்கீங்களா? நான் ஏன் பேசணும்? அதான் ஊரே பேசுதே, ஒழுக்கம் கெட்டவன். அவளோட ஒழுக்கத்தை பத்தி பேச உங்க யாருக்கும் யோகிதை கிடையாது. அவங்களால பாதிக்கப்பட்டவனா? சம்பவம் நீங்க பாதிக்கப்படல, உங்க புருஷனால நாங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கோம். இல்ல ஒண்ணும் தெரியாத அவர நீங்க எல்லாம் தான் கெடுத்துட்டீங்க. ஆமா, உன் புருஷனுக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா கூட வேலை செய்யறவளை ஹோட்டலுக்கு மட்டும் கூப்பிட தெரியும். ஒரு பொண்ணு நடக்கிற விதமா நடந்தா யாரும் ஹோட்டல் கூப்பிட மாட்டாங்க. சொல்லுங்க எப்படி நடந்துக்கும்? வெளிப்படையா சிரிச்சு பழகறதுனால ஒரு பொண்ணோட ஒழுக்கத்தை உரசி பார்க்க கூடாது. உங்க புருஷனுக்கே இது புரியல, உங்களுக்கு எங்க தெரிய போகுது? உங்க பொண்டாட்டி அடிக்க வைக்க முடியாது. நீங்க என் புருஷனை குறை சொல்லக்கூடாது. அதையே தான் நானும் கேக்குறேன். உங்க புருஷனை அடக்கி வைக்க முடியாது, நீங்க யாரையும் குறை சொல்லக்கூடாது. உங்ககிட்ட நான் அறிவுரை கேட்க வரல. இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க போயிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி அவ எந்த ஹோட்டலுக்கும் போகல, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கா. அவளா போல தப்பிச்சு போன உன் புருஷனுக்கு ஜாமீன் கொடுத்த பாவத்துக்காக போலீஸ் அவளை விசாரிக்கிறதுக்காக கூட்டு போயிருக்கு. உங்களுக்கு அட்வைஸ் பண்ற தகுதி எனக்கு கிடையாது.
ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், எங்களால யாரும் கெட்டது கிடையாது. மத்தவங்களால எங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிக்குதுன்னு இப்பவாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த பொண்ணை பார்க்கலாம். உண்மையை சொல்லு, சொல்ற வக்கீல் சார், காப்பாத்துங்க சார். காப்பாத்துறேன், அப்ப நீ உண்மையை சொல்லு. சொல்ற அடிக்காதீங்க சார, சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். ஒண்ணு விடாம சொல்லு, சொல்லு. அது வந்து வழக்கமா எங்க ஹோட்டலுக்கு ஒரு பங்கு வருவான் சார். அன்னைக்குன்னு உங்க ரூம் பக்கத்துல அவன் தங்கியிருந்தான் சார். ஆண்டவர் முன்னெல்லாம் அடிக்கடி வருவீங்க, அள்ளி அள்ளி கொடுப்பீங்க, இப்ப வர்றதும் இல்ல, எனக்கு கொடுக்கறதும் இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா கவனிச்சிடறேன் சார். ஓ ரேணுகா, வா வா வா, ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டா. நான் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க வரல. அப்ப விஸ்கி சாப்பிடு, பேரர் ரெண்டு. அதான் என்ன குடிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டியே பாவி. பாவியா? என்னையா சொல்ற? போட்டோ எடுத்த நான் பாவி, போஸ் கொடுத்த நீ புண்ணியவதியா? நீ வாழ்க்கை நீ கெடுத்துட்டியே. அதுக்கு தான் காசு வாங்கிட்டியே. ச்சே, காசுக்காக முன்னாடி அப்படி நின்ன? பின்னதுக்காக என்ன காதலிக்கிறேன்னு சொன்னியே, அதுக்காக. இப்ப மட்டும் நான் என்ன சொல்லிட்டேன்? சத்தியமா சொல்றேன், இன்னும் நான் உனக்கு காதலிக்கிறேன். ஆனா கல்யாண பேச்சு மட்டும் எடுக்காதமா. ச்சே, நீ ஒரு மனுஷனா? இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன், போலீஸ்ல சொல்லி உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். என்னைய மிரட்டுற, அதுக்கு வேற ஆள பாரு. வீணா அடிபட்டு சாவாத. ஏய், சொல்றது புரிஞ்சுதா? இங்க இருந்த எப்படி விஷயம் வெளியே தெரிஞ்சது, பழிய உண்மையில போட்டுருவேன். புரிஞ்சுதா? முதல்ல பாடிய மறைக்கிறது வழிய பாரு. ஓ, பணத்தை வாங்கின எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு போன் வந்தது. ஹலோ, 209ஆ? கொஞ்சம் இருங்க, கூப்பிடுறேன். நீங்க போன் பேசிட்டு இருந்த சமயத்துல அவன் அந்த பணத்தை உங்க ரூம்ல வச்சுட்டான். இதுதான் நடந்தது. அப்புறம் 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார். அவன் சொல்றபடியெல்லாம் சாட்சி சொன்னான், நிறைய பணம் தரேன்னு சொன்னான் சார். அவன் சொன்னது உண்மையா இல்லையான்னு நாம தெரிஞ்சுக்க வேணாம்.